பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பாக்க போறது பெரிய அதிசயங்க ஆச்சரியமுங்க. ஹாய், இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக்க பாக்க போறோம். அப்புறம் அந்த மேஜிக்கை எப்படி பண்ணேன்னு சொல்ல போறேன். கடைசியா இந்த வீடியோவை எடுக்கும்போது நடந்த காமெடியான சொதப்பல்களை உங்களுக்கு ப்ளூபர்ஸ் செக்மெண்ட்ல கதை போறேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Yes, come in. Welcome to Great Krikalan Magic Show. இந்த மேஜிக்ல ஒரு ரப்பர் பேண்ட கட் பண்ணி மறுபடியும் அதை ஒட்ட வச்சு சாதாரண நிலைக்கு ஆக்க போறேன். அதுவும் மேஜிக்கலா. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட், விடு. மேஜிக்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த மேஜிக்க எப்படி பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வாட்டி இந்த மேஜிக்க பார்க்கலாம். நீங்களே இந்த வாட்டி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓ, குரலி வித்தையா? இல்லங்கய்யா, மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மந்திரமே தெரியாம இப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியா இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. எந்த மேஜிக் ட்ரிக்க கண்டுபிடிச்சிட்டீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மேஜிக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலை போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். என்ன கணக்கு? இந்த மேஜிக்கை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு ஒரு சாதாரண ரப்பர் பேண்டு தாங்க. இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த மேஜிக் வந்து ஈஸியாக பண்ண முடியும். சின்னதாக இருக்கிற ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மேஜிக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சாதாரண ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நீளமாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த ஆள்காட்டி விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஆள்காட்டி விரல்கள்லையும் அந்த ரப்பர் பேண்டை வந்து இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டிங்கன்னா அதோ இது மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஆள்காட்டி விரல்களை ஒட்டி வச்சுருக்கணும். ஒட்டிட்டு இது மாதிரி வந்து தனியாக வந்துச்சு அப்படின் மாதிரி காட்டணும். அந்த ஆட்காட்டி விரல்களில் வந்து இருக்கக்கூடாது, தனியாக பிரிச்சிடக்கூடாது, ஒட்டியே வச்சுருக்கணும். இதில் தான் வந்து அந்த ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அது வந்து தனியாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும், இப்போ ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து ஒரு இல்யூஷன். அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது, இந்த மேஜிக்கை செய்யறதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, இந்த மேஜிக்கை செய்யும்போது ஆடியன்ஸ் உங்களை சுற்றி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மேஜிக்கை செய்யும்போது ஆடியன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸில் இருந்தால் தான் இந்த மேஜிக்கை வந்து உங்களால் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ரப்பர் பேண்ட் வந்து நம்ம அந்த ஆள்காட்டி விரலை இழுத்து வச்சுருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. என்னோட செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, இந்த மேஜிக்கை செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஆடியன்ஸ்கிட்ட அந்த ரப்பர் பேண்டை கொடுத்து நல்லா செக் பண்ணிக்க சொல்லிடுங்க. அதில் ஏதாச்சும் வெட்டியிருக்கமா ஒட்டியிருக்கமா இது மாதிரி வந்து நல்லா செக் பண்ணிக்க சொல்லிங்க. எதுவும் ப்ரிப்பரேஷன் இல்லைன்னு ஆடியன்ஸ் நம்பினா தான் இந்த மேஜிக்கை அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. தாராளமாக ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்க சொல்லிடலாம், ஏன்னா நம்ம அதில் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணலை. இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்கு? நீ மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மேஜிக் சூப்பராக இருக்கும். ப்ராக்டிஸ் மோர் ஃபார் பெர்ஃபெக்ஷன். எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு ஹ
பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பாக்க போறது பெரிய அதிசயங்க ஆச்சரியமுங்க. இப்ப இந்த மேஜிக்க செய்யும் போது நடந்த சொதப்பல்களை பார்க்கலாம். வாங்க ப்ளூபர்ஸ். எனக்கே தெரியாம இழுத்துட்டேன், அதனால சொதப்பிடுச்சு. இதுலயும் ஆள்காட்டி விரல்கள் ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்த ரப்பர் பேண்ட் தெரியுது பாருங்களேன். இது வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள்ங்க, அதாவது ஆரம்பத்திலே சொதப்பிடும் இல்லையா, அது மாதிரி கண்டினியூஸா நிறைய வாட்டி ஸ்டார்டிங் ட்ரபிளா இருந்திருக்கு பாருங்க. இதுல ஆள்காட்டி விரல்களுக்கு நடுவுல கேப் விட்டது எனக்கே தெரியல, அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது பாருங்களேன். இது வந்து சின்ன ரப்பர் பேண்ட்ல வந்து இந்த மேஜிக்க செஞ்சு சொதப்பினது, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, பாக்குறதுக்கும் வந்து அவ்வளவா நல்லா இருக்காது சின்ன ரப்பர் பேண்ட்ல செஞ்சா. இதுல அந்த ஆள்காட்டி விரல்களால புரிச்சிருக்கிறது நல்லா கிளியரா தெரியும் பாருங்களேன். தெரியுதுங்களா? இதுல ஆள்காட்டி விரல்களால இருக்கிறது நல்லா தெரியும் பாருங்களேன். இதுலயும் அந்த ட்ரிக் பண்ணி வச்சிருக்கிறது நல்லா தெரியும் பாருங்களேன். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி பல மேஜிக் ட்ரிக்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் 6 மணிக்கு புது புது மேஜிக் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.